இந்த வாரம் ஆன்மீகமும் அறிவியலும் போறது இந்த மாதம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆன்மீக விஷயம் புரட்டாசி மாதத்துல பலரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை இருக்கக்கூடிய உளவியல் காரணங்கள் என்ன இல்ல ஆன்மீக காரணங்கள் என்ன இல்ல அறிவியல் ரீதியான காரணங்கள் என்ன இதை பகுத்து பார்க்க போறோம் புரட்டாசி அப்படின்னாலே சைவமாக எல்லாருமே மாறிடுவாங்க முக்காவாசி இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிடுறதுனால அதுல அவங்களால வந்து அந்த அசைவம் அப்படிங்கறத தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் விஷயம் இருக்கு ஆனா நீ வெளியில எங்கன்னா சாப்பிட்டு தொலை தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடாத நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன் ஒரு முட்டை கூட உனக்கு ஆம்லெட் போட்டு தர மாட்டேன் அவிச்சு கூட தர மாட்டேன் அப்படின்னு பயங்கர ஸ்ட்ரிக்ட்டான அம்மா நிறைய பேர் இருப்பாங்க இத ஒரு பழக்கமாக நம்மளுடைய சமுதாயத்துல நம்மளுடைய கலாச்சாரத்துல வச்சிருக்காங்க இது ஏன் அப்படின்னு நம்ம ஆழ்ந்து யோசிச்சோம் அப்படின்னா அந்த காலத்துல சரியான ஒரு மழைக்கால அந்த பருவம் அப்படி அப்படின்னா அந்த காற்று காலம் இப்படி எல்லாம் இருந்தது அப்ப மழை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் பொதுவா மழை சீசன்ல கீரை அதிகம் எடுத்துக்க கூடாது அதுவும் அந்த அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்மளுடைய செரிமானம் அப்படிங்கிற ஒரு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் ரொம்ப மந்தமாக இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் அறிவியலாளர்கள் சொல்றாங்க சாப்பிடாம இருக்கணும் இன்னும் அதுக்கு பல கடவுள்களை ஒரு காரணமாக காட்டி எதையுமே ஒரு பயமூர்த்தி சொன்னாதான நம்மளால் கேட்பாங்க சோ அதுக்காக இது விரதம் இருக்கும் அப்படி இருக்கும் இது இருக்கும் இதுக்காக சில பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க இந்த கடவுளுக்கு உகந்த மாதம் அப்படின்லாம் சொல்லி ஆக பனிரெண்டு மாதத்துல ஒரு மாதம் முழுவதும் நம்ம சாப்பிடாம அந்த வயிற்றுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்குறோம் சோ நம்மளுடைய ஆர்கன்ஸ் வந்து இன்னும் சீராக இயங்க ஆரம்பிக்கிறது எப்ப பார்த்தாலும் அசைவம் சாப்பிடுற பல பேர் இருக்கிறாங்க இதை கண்ட்ரோல் பண்ணனும் நம்மளுடைய உடல் சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கணும் இன்னும் சொல்ல போனா மழை காலத்துல நம்மளுக்கு சில்லனாகி உடம்பு குளூரும் சொல்லுவாங்க ஆனா இன்னும் உஷ்ணம் அதிகமாகிடும் இன்னும் சொல்ல போனா மழை காலத்துல அம்ம போடுற ஒரு சூழலுக்கா கூட இருக்கும் அதனாலதான் இந்த அசைவத்தை புரட்டாசி மாதம் ஒரு மாதம் அதுக்குன்னு ஒதுக்கி வச்சு நம்ம சாப்பிடாம இருப்போம் அப்படின்ற ஒரு பழக்க வழக்கத்தை கொண்டு வந்தாங்க இத ஆன்மீகத்தை புகுத்தி சொன்னாங்க நம்ம இன்ன வரைக்கும் நிறைய பேர் அத ஃபாலோ பண்ணிட்டும் இருக்கிறாங்க எதுவுமே ஒரு காரண காரியத்தோட தான் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் கண்டிப்பா அவங்க முட்டாள்கள் இல்ல அப்படிங்கறத நம்ம உணர வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கோம் அத பின்பற்றியே ஆகணும் அப்படிங்கறது நம்மளுடைய உடல் நலத்திற்கு ரொம்ப நல்லது இது இந்த வார ஆன்மீகமும் அறிவியலும்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம் இது போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன் ஆன் ஆன்மீகமும் அறிவியலும் அடுத்த வாரம் ஈ பஞ்சாங் டாட் காம்ல